அனைவருக்கும் மகாராஜாவினுடைய அன்பு வணக்கங்கள். கரிசல் இலக்கியத்தின் இருபெரும் ஆதர்சனங்களில் ஒருவரான கு அழகிரிசாமி அவர்களால் எழுதப்பட்ட குமாரபுரம் ஸ்டேஷன் என்கிற கதையினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கதை இப்படி தொடங்குது. குமாரபுரம் ஸ்டேஷன் ஒரு காட்டு ஸ்டேஷன். இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வச்சதுக்கு அப்புறமா இது பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு ஒரு பேர் வேணும் அப்படிங்கிறதுனால குமாரபுரம் ஸ்டேஷன் அப்படின்னு வச்சாங்க. மற்றபடி இந்த ஸ்டேஷனை சுற்றி அரை மைல் தூரத்திற்கு எந்த ஊரும் கிடையாது. குமாரபுரம் ஸ்டேஷன்னு வச்சுருக்காங்களே, அப்படி பேர் இருக்கக்கூடிய அந்த குமாரபுரமை இந்த ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஊராக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஷன் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, தாது வருட பஞ்சத்தில் நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அதை தாண்டி இப்போ சமீபத்தில் பெருசாக இது பயன்படுத்தப்படுற மாதிரியே தெரியலை. அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் கூட வாழ்க்கையில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ ஏதோ வெளியூர் பயணத்திற்கோ பிரயாணமாக போகிறாங்க. அப்படி போகிறப்பையும் இந்த வண்டியை பெருசாக பயன்படுத்துகிற மாதிரி தெரியல. மற்ற நேரங்களில் பக்கத்து கிராமங்களுக்கு பக்கத்து ஊர்களுக்கு போகிறதுக்கு இங்கே வந்து ரயில் வண்டி ஏறுறதில்ல. ஏன் அப்படின்னா, அந்த ஊர்லேருந்து வந்து ரயில் ஏறுற தூரத்திற்கு அவர்கள் நேரடியாக அந்த பக்கத்து கிராமத்துக்கே நடந்து போயிடலாம் அப்படிங்கிற தூரத்தில் தான் இருக்குது. அதனால் பெருசாக பயன்படுத்துறதில்ல. இப்படி இருக்கக்கூடிய அந்த குமாரபுரம் ஸ்டேஷனுக்கு முக்கியமான ஆள் ஒருத்தர் வந்து இறங்குறாரு. அவர் பேர் என்ன அப்படின்னா சுப்பிராமையர். அவர் யார் அப்படின்னா, இந்த குமாரபுரம் ஸ்டேஷனோட மாஸ்டராக இருக்கக்கூடியவரனுடைய பால்ய நண்பர். குமாரபுரம் ஸ்டேஷனுக்கு இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவரே மாஸ்டராக மாத்தலாகி வந்தார். அப்படி வந்த உடனே தன்னுடைய நண்பன் இங்கே கோயில்பட்டியில் தான் இருக்கான் அப்படின்னு அவருக்கு ஒரு கடிதம் போடுறாரு. நாங்கள் இங்கே மாற்றலாகி வந்துட்டோம், இப்போ வந்து எங்களை பாரு அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் கழித்து தோது கிடைக்கிறப்ப இப்போ அவரும் கிளம்பி வந்திருக்காரு. அப்படி கிளம்பி வந்து தன்னுடைய நண்பனான மாஸ்டரை பார்க்குறாரு. அப்படியே கதை கதையாக பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து அவர்கள் பால்ய நண்பர்கள், ஒன்றா பள்ளிக்கூடத்தில் வேற படித்தவங்க, தூரத்து உறவும் கூட. அதனால் அவர்களினுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா மாற்றங்களையும் அது இது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் போய்கிட்டே இருக்கு. இப்போ சுப்பிரமணியர் கேட்குறாரு, இப்படி காட்டு ஸ்டேஷனில் ஆளரவுமே இல்லாமல் இருக்கிறதுல நீ எப்படி தான் இருக்கியோ பக்கத்தில் வீட்டை வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டோன்னே அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே பேச்சு நீண்டு நீண்டு அந்த நாளே முடிஞ்சிருது. அப்புறம் மறுநாள் காலையில் சுப்பிரமணியர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு நேரமாக எந்திரிச்சு குளிச்சு எல்லா பலகாரமும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஏற்கனவே ஸ்டேஷன் மாஸ்டர், எனக்கு ஸ்டேஷனில் வேலை இருக்குது, இப்போ ரயில் புறப்படக்கூடிய நேரம் ஆயிடுச்சு, பேசஞ்சர் வண்டிகள் ஒன்று ரெண்டு வரும் அப்படின்னு அங்கேயும் போயிட்டார். இவர் வீட்டிலேயே இருக்கார், சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கார். ஸ்டேஷன் மாஸ்டரோட பையன் ஆறாவது முடிச்சுட்டு முழுப்பறிச்சு முடிஞ்சு லீவில் வீட்டில் இருக்கான். அவங்ககிட்ட ஏதோ சிரிச்சு சிரிச்சு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. பொதுவாக அப்படி பேசக்கூடியவர் இல்லைதான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, தனியாக இருக்கும், பேசுகிறதுக்கு அவன் ஒருத்தனை விட்டு ஆள் கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. மதிய நேரம் வருது, மதியம் சாப்பிட்றாரு, சாப்பிட்டு தூங்குறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே முழிப்பும் வந்துடுது. ஒரு மூன்றரைக்கெல்லாம் எந்திரிச்சிடுறாரு. அதற்கப்புறம் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, நண்பன் தான் அங்கே ஸ்டேஷன் மாஸ்டராக ஸ்டேஷனில் இருக்கானே, சரி அங்கேயாவது போய் உட்காரலாம் அப்படின்னு புத்தகத்தையும் எடுத்துக்கிட்டு சரி அங்கே போய் உட்காந்துக்கிட்டே படிக்கலாம் அப்படின்னு அப்படியே ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. அங்கே இருக்கக்கூடிய பெஞ்சில், மர பெஞ்சில் அப்படியே உட்காடுறாரு. உட்காந்தா மேலே அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த வேப்ப மரம் அப்படி சிலுசிலுன்னு காற்றை கொடுத்துக்கிட்டு, ஏற்கனவே நல்லா சுளீர்னு தான் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே உட்காடுறது, அந்த வேப்பம்பூவோட சேர்ந்த வாசனையோட காற்றடிக்கிறதும் நல்ல ஒரு விதமான சந்தோஷத்தை சுப்பிரமணியருக்கு கொடுக்குது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டே இருக்காரு. படிச்சுக்கிட்டே யோசிக்கிறாரு, எப்படி வாசனை இருக்கக்கூடிய ரம்யமான இடமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மண்ணே கருத்து போய் கருப்பிடிக்கக்கூடிய இந்த இடத்துல, இவ்வளவு வெயில் அடிக்கக்கூடிய இடத்துல இப்படி பச்சை பசேல்னு இவ்வளவு வேப்ப மரங்கள் முளைச்சிருக்கு, இவ்வளவு நல்லா வளர்ந்துருக்கே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறாரு. யோசிச்சுக்கிட்டு புத்தகத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கக்கூடியவர் வண்டி வர்றது போகிறது இதெல்லாம் சமாளிச்சுட்டு, அப்புறம் இனிமேல் வண்டியே கிடையாது, 6:30 தான் வண்டி, இப்போ தான் ஒரு எக்ஸ்பிரஸ் நிற்காமல் கடந்து போச்சு, 6:30 தான் வண்டி, சரி நண்பன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாமே அப்படின்னு ஸ்டேஷன் மாஸ்டர் பெஞ்சில் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது இதுன்னு அவர்களினுடைய வாழ்வினுடைய நிறைய கதைகள் அது இதுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் கேட்குறாரு சுப்பிரமணியர், என்ன இங்கே ஆளே வர்றதில்லை போல் இருக்கு, இது எதுக்கு இந்த ஸ்டேஷனை வச்சுருக்கணும், என்ன கணக்குன்னே தெரியலையே, யார் வர்ற மாதிரியே தெரியலேன்னு சொன்னோன்ன ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறாரு, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நேற்று கூட ஒரு முக்கியஸ்தர் வந்து இறங்கினாரே அப்படின்னு ஒன்று லேசாக சிரிச்சுக்கிட்டே சுப்பிரமணியருக்கு தெரியுது தன்னை தான் இவர் இப்படி கேலியாக கிண்டலாக சொல்கிறாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஆமாம், இப்படி ஒரு 10 ஸ்டேஷன் இருந்தால் போதுமே, ரயில்வே பட்ஜெட்டில் பெரிய துண்டே விழும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசணுன்னே இப்போது ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை, நாளைக்கு
கோவில்பட்டி சந்தை இருக்குது, அதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பேர் வருவாங்க, ஒரு 10 பேர் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு ஒன்னே. இப்போ சுப்பிரமணியர் சிரிச்சுக்கிட்டு, அப்போது அரசாங்கத்துக்கு நாளைக்கு 2 ரூபா வருமானம் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவர்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, பேசி சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறாரு, இப்படி ஒரு பயன்பாடு இருந்தாலும் இது தாண்டி இன்னொரு பயன்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு சுப்பிரமணியர் என்னன்னு கேட்குறாரு. இங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த நேரம் பயங்கர வெயில், மற்ற நேரத்துலலாம் இங்கே நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் தான். அப்படி உழைக்கிறவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக மண் கலையத்தை தூக்கிட்டு வந்து இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போய் குடிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சுப்பிரமணியர் சொல்கிறாரு, அப்புறம் அதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கட்டணும், தண்ணீர் பந்தல்லாம் கட்டணும், தண்ணீர் பந்தலுக்கு பதிலாக ரயில்வே ஸ்டேஷனை கட்டி வச்சுட்டு அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்ன இப்போது ஸ்டேஷன் மாஸ்டர் திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாரு, சரி இந்த ஊரில் பக்கத்து ஊர்லலாம் நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே சுப்பிரமணியர் சொல்கிறாரு, அறிவை வளர்க்குறதுக்கு இருக்குது அப்படின்றாரு. அப்படின்னு சொன்னோன்ன ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறாரு, சரி நீயும் நானும் என்ன அறிவை வளர்க்குறதுக்காக படித்தோம், யோசிச்சுப்பார், ஒருவேளை நாளைக்கே உத்தியோகத்திற்கு வர்றதுக்கு வேலைக்கு வர்றதுக்கு படிப்பு தேவையில்லை அப்படின்னு மட்டும் சொல்லட்டோம், எத்தனை பேர் படிப்பாங்கன்னு சொல்லு. அப்போ அறிவை வளர்க்கணும்னு பள்ளிக்கூடம் இருக்குது, ஆனால் பல பேர் உத்தியோகத்துக்காக போய் படிச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு தேவைக்காக கட்டப்படும் பொழுது இன்னொரு தேவையை நிறைவேற்றுதுன்னா சரின்னு விட வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன்னு சுப்பிரமணியர் சொல்கிறாரு, சரி சரி நீ சொல்கிறது சரிதான், அப்படி தண்ணீர் பந்தலாக பயன்படுத்த வேண்டியது இப்படியே இருந்துட்டு போகட்டும், இந்த வானம் இருக்கிற வரைக்கும், பூமி இருக்கிற வரைக்கும், நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷனும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பரஸ்பரமாக சிரிச்சுக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் அங்கே நிற்கிற போர்ட்டரை பார்த்து, காஃபி குடிக்கணும், வீட்டில் போய் காஃபி சொல்லிடு அப்படின்னு சொன்னேன்னா, சரி நம்மளும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சுப்பிரமணியரும் ஸ்டேஷன் மாஸ்டரும் இதற்கு மேலே என்ன நைட்டு வண்டி இல்லை அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க, சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் சுப்பிரமணியர் வந்த தன்னுடைய 3 நாள் பயணத்தை முடிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்புற தோதுக்கு வந்துட்டார். இப்போ காலையில் 7:30 நேரமாகவே கிளம்பி வந்துட்டார். ஒரு 8:30 மேலே தான் ட்ரெயின் இருந்தாலும் வீட்டிலேருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு வேகமாக கிளம்பி அங்கே போயாவது உட்காந்து அந்த வேப்ப மரத்தினுடைய நிழலில் உட்காந்து அப்படி புத்தகத்தையாவது படிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு வேகமாக கிளம்பி வந்துட்டார். ஏன்னா ஸ்டேஷன் மாஸ்டர்னு காலையிலேயே வந்துட்டார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு, அதனால் அவரும் கூடயே வந்துடுறாரு. சரி உட்காந்து புத்தகத்தை படிக்கலாம் அப்படின்னு புத்தகத்தை விரித்து லேசாக படிக்கலான்னு ஆரம்பித்தா அவரால் படிக்க முடியல. ஏன் அப்படின்னா காலையில் அங்கேருந்து கிளம்புறதுக்காக கோயில்பட்டியில் ஏற்கனவே சந்தை இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, அதுக்காக நிறைய கிராமவாசிகள் அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறவங்கெல்லாம் பை அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு காலையில் வரக்கூடிய அந்த ட்ரெயினில் போகிறதுக்காக 1 மணி நேரம் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதற்காக காத்துட்டு உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வேக வேகமாக இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது ட்ரெயின் வர்றதுக்கு, இருந்தாலும் அடித்து பிடிச்சி ஓடி வந்துக்கிட்டு வேக வேகமாக இடத்த பிடிக்கணும் அல்லது வேக வேகமாக ஒருவேளை ட்ரெயின் போயிருமே அப்படின்னு பயந்துக்கிட்டு வெள்ளந்தியாக அவர்கள் ஓடி வர்றதை பார்த்துட்டு இந்த மக்கள் எவ்வளவு வெள்ளந்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சுப்பிரமணியருக்கு தோணுது. ஏன் அவரால் படிக்க முடியல அப்படின்னா, புத்தகத்தை கொண்டு வந்ததை படிக்க முடியல அப்படின்னா, அவர்கள் உறக்க தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு நிறைய உரையாடல்கள் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு வகையில் உறக்க இருந்ததுனால படிக்க முடியல அப்படின்னாலும் இன்னொரு வகையில் அது கேட்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. அதில் ஒரு உண்மை இருக்கிற மாதிரியும் அதில் ஒரு தெளிச்சி இருக்கிற மாதிரியும் வாழ்வு பற்றிய அனுபவம் இருக்கிற மாதிரியும் சுப்பிரமணியருக்கு தோணுது. அதனால் சரி புத்தகத்தை மூடி வச்சுட்டு அவர்கள் என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அவர் புதுசாக ஒரு மாடு வாங்குகிற கதையை பற்றி அப்படியே விஸ்தாரிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த கதையை சுற்றி இருக்கிறவங்களும் ஊங்கொட்டி பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கதையை கேட்க கேட்க மற்றவர்களும் சந்தோஷப்பட்டுட்டு ஆமாம் அப்படி இப்படின்னு தங்களுடைய பங்குக்கு தன்னுடைய மனசில் ஓடக்கூடியதை இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்பயே ஒரு வயசானவர் ஒரு பெரியவர் 4 சின்ன பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமாக அப்படியே வர்றாரு. வண்டி போயிருச்சா, டிக்கெட் கொடுத்தாச்சுங்களா, அப்படி இப்படின்னு அது இதுன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசணுன்னா சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இல்லை இல்லை வண்டி இன்னும் போகலை, டிக்கெட்டுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா வர்றாங்க. அந்த பசங்களை பார்த்தா அந்த 4 பசங்களும் கிட்டத்தட்ட ஒரே வயசு இருக்கிற மாதிரி, 12-15 வயது மதிக்கத்தக்க அந்த வயசு இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்கானுங்க. பசங்க வந்தோடனே எல்லாரையும் பார்க்குறானுங்க. புதுசாக இப்போ தான் இப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரயில் ஏறி பிரயாணம் பண்ண போகிற மாதிரி இருக்கக்கூடிய முகபாவத்தோடு அவனுங்க இருக்கானுங்க. அந்த பசங்க சுப்பிரமணியரை பார்க்குறாங்க. சுப்பிரமணியரை பார்த்து தனக்குள்ளேயே தெரியாமல் இப்போ தான் முத முத பார்க்குறாங்க, இருந்தாலும் ஒரு மரியாதை வருது. அதற்கு காரணம் சுப்பிரமணியரினுடைய உடை. அவர் க்ளோஸ் கோட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா
கீழே பூட்ஸ் போட்டுக்கிட்டு அதே மாதிரி தன்னுடைய தோளில் தங்க ஜரிகை வச்ச அங்கவஸ்திரம் போட்டுக்கிட்டு அப்படியே இருக்காரு. அவரை பார்த்தாலே வருடத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ பள்ளிக்கு வரக்கூடிய செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாதிரி அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக அவரை தெரிகிறாரு. அதனால் பார்வையிலே பயங்கரமான மரியாதையை காமிச்சுக்கிட்டு அப்படி பசங்க பயந்து போய் அப்படி மரியாதையோட பயம் கலந்த மரியாதையோடு அங்கே உட்காந்துக்கிறானுங்க. நேரம் போய்கிட்டே இருக்குது. அந்த பசங்களை பார்த்தா தானே வழியை போய் பேசணும் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு ரொம்ப அமைதியாக பரஸ்பரமாக ஒருத்தர் ஒருத்தர் சுப்பிரமணியரும் அந்த பசங்களும் பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் பசங்களும் வாய் திறந்து எதுவும் பேசலை. சின்ன பசங்க சுப்பிரமணியரும் பேசணும்னு நினைக்கிறாரு, ஆனால் ஏதோ பேசுறது தடுக்குது. அதனால பேசாமல் அப்படியே இருந்துக்கிறாரு. கொஞ்சம் நேரம் போக போக ரயில் வண்டியும் வந்துருச்சு. இப்போது ரயில் வண்டி வந்தோடனே சுப்பிரமணியர் சரி வண்டி ஏறுறேன் அப்படின்னு, அவரும் கோயில்பட்டிக்கு போகணும் அப்படின்னு வண்டி ஏறுறாரு. இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறாரு, அடுத்த தடவையாவது கொஞ்சம் நிறைய நாள் இருக்கிற மாதிரி, இப்படி மூணு நாளில் வந்தோடனே புறப்படுற மாதிரி இல்லாமல் ஒரு 10 நாள் இருக்கிற மாதிரி வா அப்படின்னு சொன்னேன்ன. இப்போ சுப்பிரமணியர் சொல்கிறாரு, ராமன் தன்னுடைய நாட்டை விட்டு 14 வருஷம் போயிருந்தான், எனக்கு வெறும் 10 நாளாக கிடச்சிடாது, நிச்சயமாக அடுத்த தடவை வரும்போது இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ன. இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கோ, அப்படி ராமன் 14 வருஷம் போகும்போது தான் வாழ்க்கையினுடைய முக்கியமான அனைத்து நண்பர்களும் கிடைச்சாங்க. அதையும் தாண்டி ராமன் ராமனாக உணரப்பட்டதே அந்த 14 வருட காலத்தில் தான், வனவாச காலத்தில் தான். அதனால் அதை யோசனையில் வச்சுக்கிட்டு அடுத்த தடவை வந்து நிறைய தடவை நிறைய நாட்கள் இருக்கிற மாதிரி வா அப்படின்னு சொன்னேன்ன. இரண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு விடைபெற்றுறாங்க. இப்போது ரயில் வண்டிக்குள்ளே ஏறுறாங்க. பார்த்தா அவ்வளவு பெரிய கூட்டம்லாம் இல்லை, ரொம்ப இடம் இருக்கக்கூடிய நல்ல இடமாக தான் இருக்குது. இப்படி போனோன்னே இப்போது ரயில் வண்டியில் நமக்கு தெரியும், ஒரு பக்கம் வந்து 3 பேர் 4 பேர் உட்கார்ற மாதிரி எதிரெதிர் பக்கம் இருக்கும், அப்புறம் இன்னொரு பக்கமாக ஜன்னலோர சீட்டு ஒருத்தர் ஒருத்தர் உட்கார்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அதில் ஒருத்தர் ஒருத்தர் உட்கார்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜன்னலோர சீட்டில் பயங்கர குண்டா ஒருத்தரும், அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட அதுலேயே 3/4 சைஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு அம்மாவும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடும் போல் இருக்குது. அவர்கள் ரெண்டு பேரும் நிறைய பையே அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கமாக அப்படியே அந்த சுப்பிரமணியர் முதல்ல உட்கார்றாரு. அதுக்கு பக்கத்தில் அந்த 4 பசங்களை கூப்பிட்டு வந்தாரே பெரியவர், அவர் உட்கார்றாரு. எதிரில் அந்த 4 பசங்களும் வரிசையாக பயபக்தியோட சுப்பிரமணியர் முன்னாடி பயந்து பயபக்தியோடு அப்படியே உட்காடுறாங்க. இப்போ ரயில் வண்டியும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரயில் வண்டி கிளம்ப இப்போ சுப்பிரமணியருக்கு தோணுது, இந்த பசங்கிட்ட பேசுவோமா, என்ன எங்கே போகிறாங்க, என்னன்னு பேச்சை நம்ம தொடங்குவோமா அப்படின்னு சுப்பிரமணியருக்கு தோணுது. ஆனால் அவர் எதுவும் பேசலை, அப்படியே பேசாமல் அமைதியாகவே இருக்கார். ஆனால் அந்த பக்கம் ஒரு குண்டா உடம்போட உட்காந்துருந்தார் ஒருத்தர், அவர் பேச ஆரம்பித்தார். என்ன பசங்களா, எங்கே பிரயாணம் அப்படின்னு கேட்க பேச்சை அவர் தான் முத தொடங்குறாரு. அப்படி தொடங்கணுன்னா பசங்க எதுவுமே சொல்லலை, சின்ன பசங்க இல்லையா, என்ன பதில் சொல்கிறது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த 4 பசங்களையும் கூப்பிட்டு வந்த அந்த பெரியவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், கோயில்பட்டிக்கு தான் போகிறோம், 6ஆம் வகுப்பு முடித்து முழு பரீட்சையெல்லாம் முடிஞ்சது, பாஸ் ஆகிட்டாங்க பசங்க, 7ஆம் வகுப்பு அங்கே போய் சேர்க்கறதுக்காக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊருன்னு கேட்டோன்னா இடைச்சவல் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ இடைச்சவலா, அங்கே 7ஆவது இல்லையோ. ஆமாம், 6ஆவது வரைக்கும் தான் இருக்குது, 7ஆவது வரணும் அப்படின்னு ஏற்கனவே எழுதி போட்டிருக்கோம், இன்னும் வரலை, அதனால் கோவில்பட்டியில் தான் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, 6ஆவது பசங்கள்லாம் பாஸ் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டோன்னா, பாஸ் ஆகிட்டாங்க, பாஸ் ஆனதுக்கு சர்டிஃபிகேட்டெல்லாம் இருக்குல்ல, சர்டிஃபிகேட்லாம் இருக்குது அப்படின்னு அந்த குண்டா இருக்கக்கூடியவரும் முதியவரும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. இப்படி பேசணுன்னே முதியவர் திரும்பவும் சொல்கிறாரு, பாஸ் ஆகிட்டாங்க, சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, இருந்தாலும் கோவில்பட்டி பள்ளிக்கூடத்தில் இன்னொரு பரீட்சை வச்சு தான் எடுத்துக்குவாங்களாமா அப்படின்னொன்னா, ஓ அப்படியா அப்படின்னு அந்த குண்டா இருக்கக்கூடியவர் கேட்டுட்டு திரும்பவும் தொடர்ந்து ஆரம்பிக்கிறார். இங்கே பாருங்க பசங்களா, நான் இப்போ 3 கேள்வி கேட்பேன், அந்த 3 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்க உங்களுக்கு நிச்சயம் பள்ளிக்கூடத்தில் இடம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை ஆரம்பிக்கிறார் ஒரு பையன்கிட்ட. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டோன்னே அந்த பையன் சொல்கிறான், மை நேம் இஸ் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி கேட்குறாரு, வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், மை ஃபாதர் நேம் இஸ் ராமசாமி நாயுடு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அதுக்கப்புறமா இன்னொரு கேள்வி கேட்குறாரு, வாட் கிளாஸ் யூ கம்ப்ளீட்டட் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் தப்புன்னு தவறமாக பேசுகிறாரு. இது தப்பாக இருக்குது அப்படின்னு சுப்பிரமணியர் லேசாக தன்னுடைய வாய்க்குள்ளேயே சிரிச்சுக்கிறாரு. சிரிச்சோன்னா அந்த பையனும் 6ஆவது முடிச்சுட்டேன் அப்படி இப்படின்னு தனக்கு தெரிஞ்சதை சொல்கிறான். எப்படி சொன்னால் பெரியவரோ பெரிய கேள்வியெல்லாம் எதை கேட்குறாரு போட்டிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. சொல்லிட்டு பரவாயில்லையே பசங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறானே, நிச்சயமாக உனக்கு பள்ளிக்கூடத்தில் கிடச்சிடும், நீ கவலைப்படாத, உனக்கு நிச்சயமாக அந்த பள்ளிக்கூடத்தில் இடம் கிடச்சிடும் அப்படின்னு சொன்னேன். இப்போ பெரியவருக்கும் அங்கே அந்த பசங்க 4 பசங்களுக்கும் பயங்கர சந்தோஷம். ஆமாம், யாரோ ஒருத்தர் நமக்கு தெரியாதவர் நம்மளை பார்த்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்டு அதை வச்சு நமக்கு பள்ளிக்கூடத்தில் இடம் கிடச்சிருன்னு சொல்கிறாருன்னா சந்தோஷம் இருக்கு இல்லாமலாம் இருக்கும்.
இப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, மற்ற மூணு பசங்கள்கிட்டையும் ஏதாவது கேளுங்களேன் அப்படின்னு சொன்னேன்னே. இப்போ அந்த குண்டா இருக்கக்கூடியவர் சொல்கிறாரு, என்னுடைய வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தது இவ்வளோதான், இதை தாண்டி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு குபீர்னு வெடிச்சு சிரிக்கிறாரு. இப்படி பேச்சு போய்கிட்டே இருக்குது. அப்புறம் இப்போ பெரியவர் கொஞ்ச நேரம் கழித்து, அப்புறம் உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டோன்னே, இப்போ அந்த குண்டா இருக்கக்கூடியவர் சொல்கிறாரு, எனக்கு திருநெல்வேலி, திருநெல்வேலியில்தான் அங்கே ஒரு காப்பி கடை இருக்கே உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு ஒரு காப்பி கடை பேரை சொல்லி சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், அந்த காப்பி கிளப்பில் நானும் வந்து காப்பியெல்லாம் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது. ஆமாம் அதே கடை தான் அப்படின்னு கடை பேரை சொல்லி, உங்களுக்கு தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜில் படிக்கக்கூடிய எல்லா பசங்களும் நம்ம கடையில் தான் சாப்பாடு, அப்படி நம்ம கடையில் சாப்பிட்டுட்டு தான் பசங்க படிக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு, இங்கே பாருங்கள் பசங்களா, நாளைக்கு நீங்களும் வளர்ந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் கல்லூரிக்கு போகும்போது நிச்சயமாக என் கடையில் தான் வந்து சாப்பிடணுமாக்கும் அப்படின்னு சொன்னோன்னா பசங்களுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம படித்து முடித்து அதுக்கப்புறம் கல்லூரிக்கெல்லாம் போயிடுவோம், கல்லூரிக்கு போகிறப்ப நம்ம கடையில் தான் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு நகரத்து வாசி நம்மக்கிட்ட சொல்கிறப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளே பயங்கர சந்தோஷமாக நினச்சிக்கிறாரு. இப்போ தொடர்ந்து பேசுகிறாரு அந்த குண்டா இருக்கக்கூடியவர், ஆமாம் 25 வருஷமாக கடையை நடத்தினேன், கிட்டத்தட்ட 1000 கணக்கில் மேலே என் கடையில் சாப்பிட்டுட்டு எத்தனையோ படித்த பிள்ளைங்க இருக்குங்க, எல்லாமே என் பிள்ளைங்க மாதிரி அப்படின்னு சொன்னோன்னா இப்போ பெரியவர் தொடர்ந்து பேசுகிறாரு, அப்படியா பரவாயில்லையே ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு அது பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பித்தோன்னே, ஆமாம் எல்லாம் என் பிள்ளைங்க தான், என் பிள்ளைங்க என் கடையிலேயே சாப்பிட்டு படிச்சுதுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பெரியவர் லேசாக அப்படி பார்க்குறாரு, நீங்கள் யோசிக்கிறது புரியுது, என் பிள்ளைங்க அப்படின்னா என்ன தானமாக பண்ண முடியும் கடை நடத்திக்கிட்டு, ஏதோ என்னால் கொடுத்து உதவ முடிஞ்சதோ உதவுவேன், சிலருக்கு கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டுறது கூட காசு கொடுத்துருக்கேன், சில காசு திரும்பி வரும், சில காசை நான் திரும்ப கேட்டதில்லை, அப்படியே விட்டுறது, ஏதோ நம்மளால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பெரியவர் தொடர்ந்து விடாமல், அப்புறம் உங்களுக்கு குழந்தைங்க என்ன எப்படி அப்படின்னு திரும்பவும் கேட்டோன்னே இப்போ அந்த குண்டா இருக்கக்கூடியவர் சொல்கிறாரு, அதான் சொல்லிட்டேனே, நம்ம கடையில் சாப்பிட்ற எல்லா குழந்தைகளும் நம்ம குழந்தைங்க தான், இந்தா இப்போ கூட இந்த 4 குழந்தைங்க இருக்குது, இந்த 4 குழந்தைங்க நம்ம குழந்தைங்க தான், உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் நம்ம குழந்தைங்க தான் அப்படின்னு சொன்னோன்னா பெரியவருக்கு புரிஞ்சிருச்சு, அவர்கள் ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லை போட்டிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரிதான் சரிதான் நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தைங்க எல்லாருமே நம்ம குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பெரியவர் சொல்கிறாரு, இந்த 4 பசங்க இருக்காங்களே, இந்த 4 பசங்களில் ஒருத்தன் மட்டும்தான் என்னோட பேரன், மற்றவங்கள்லாம் எங்கள் ஊருக்கார பசங்க, கூட படித்தவங்க தான், நானும் கூப்பிட்டு வரலையா, நம்ம பசங்க மாதிரி தான் எல்லாரையும் நினச்சிக்கிறது அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு. பெரியவர் சொல்லிட்டு தொடர்ந்து இப்படியே சொல்கிறாரு, இதில் ஒரு பையன் தான் இவன் இருக்கானே அப்படின்னு ஒரு பையனை காமிச்சு, அவங்க அப்பா கொஞ்சம் ஏழப்பட்ட குடும்பம், அவர் நிச்சயமாக படிக்க வைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸை நான் கட்டுறேன், பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன், இவனுக்கு படிப்பில் படி சுட்டி படு கட்டி 3 நாளாக நான் நிச்சயமாக பள்ளிக்கூடத்தில் போய் சேருவேன், வம்பா இருந்து சாப்பிடாமல் அடம்பிடிச்செல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு சேரணும்னு வந்திருக்கான் அப்படின்னு பேசுகிறாரு. ஆஹா பரவாயில்லையே, நல்லதாக போச்சு, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னே, இப்போ தொடர்ந்து பெரியவர் சொல்கிறாரு, படிப்பில் மட்டும் இல்லை வேலையிலையும் சுட்டி. அப்படியா, என்ன பண்ணுவாங்க, காலையில் மாடு ஓட்டுறதுலேருந்து புண்ணாரைக்கு அரைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போவானுங்க அப்படின்னு சொன்னேன்னே, இப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, அப்படித்தான் இருக்கணும், அதுதானே வேலை செய்கிற பசங்க, அப்படி படித்தா தான் நல்லா முன்னாடி வர முடியும், சமுதாயத்து மேலே அக்கறை இருக்க பிள்ளைகளாக இருந்து படித்தா தான் அவங்க வந்து நாளைக்கு பெரிய இடத்துக்கு வந்து ஏதாவது பண்ணுவாங்க, அப்புறம் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கவன் மேலே வந்துக்கிட்டு கீழே இருக்கவனா அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மிரட்டுறவனாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வர்ற பிள்ளைங்க தான் மேலே படித்து நல்லா வரணும் அப்படின்னு அவரும் பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர்களுக்குள்ளே இப்படி பேச்சு போய்கிட்டே இருக்குது. பேச்சு போய்கிட்டே இருக்கிறப்பயே அவங்க அந்த குண்டா அந்த எதிரில் இருக்கக்கூடிய அம்மா தன்னுடைய வாளியை திறந்து உள்ளே நிறைய பலகாரங்கள்லாம் இருக்குது, அந்த பலகாரத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாருக்குமே அப்படி அந்த பசங்களுக்கும் கேட்காமையே இலையை அஞ்சா பிச்சு அறுக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. பசங்க பார்த்துக்கிட்டு வாங்காமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஏய் வயிற்றுக்கு வஞ்சனை வைக்கக்கூடாதுடே, வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லி வம்பா கொடுக்குறாரு. இப்போ பெரியவரும் சொல்கிறாரு, வாங்கிக்குங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் பசங்களும் வாங்கிக்கிறாங்க. இப்போ சுப்பிரமணியருக்கு கொடுத்தோன்னா சுப்பிரமணியர் முடியவே முடியாது, வேண்டவே வேண்டான்னு எதையோ சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு. இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது, காஃபியாவது குடிங்க அப்படின்னு ஒரு காஃபியை குடிக்க வச்சுட்டாங்க. சுப்பிரமணியரும் வாங்கி காஃபியை குடிச்சிட்டாரு. இப்படி இதெல்லாம் போய்கிட்டே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பச்சனம் சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு திரும்பவும் வந்து எல்லோரும் உட்காருனாங்க. இப்போ வண்டி கிளம்பி கொஞ்சம் தூரம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஏற்கனவே தான் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த புத்தகத்தை எடுத்து திரும்பவும் படிக்க ஆரம்பிக்கிறாரு சுப்பிரமணியர். அப்படியே படிச்சுக்கிட்டே வர்றாரு. எதிரில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படியே அதை மெதுவாக வாசிக்கிறான் அந்த புத்தகத்தினுடைய வெளியே பின்னாடி பக்கம் அட்டையில் எழுதப்பட்டிருக்க தலைப்பு தெரியுது, அண்ணா கரீனின லியோ டோல்ஸ்டாய் அப்படின்னு வாசிக்கிறான், மெல்லமாக வாசிக்கிறான். அப்படி வாசித்தோன்னே இப்போ சுப்பிரமணியருக்கு தோணுது, ஆமாம் லியோ டோல்ஸ்டாய் தானே,
அதற்கு யாரும் யாரும் சொல்லித்தரதுக்கு முன்னாடி லியோ டால்ஸ்டாய்னு சொல்லித்தரதுக்கு முன்னாடி லியோ டோல்ஸ்டாய் தானே அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. இப்போ பசங்களும் வேக வேகமாக எடுத்து எதையோ படிக்க ஆரம்பிக்கிறானுங்க. என்னடா அது பசங்களை எதையோ படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு அந்த குண்டா இருக்கக்கூடியவர் சொல்கிறாரு, கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹோட்டல் முதலாளி பேச ஆரம்பிக்கிறாரு, என்ன நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இப்போது அந்த பசங்க சொல்கிறாங்க, எங்கள் வாத்தியார் எங்கள் ஊரில் இருக்க பெரிய வாத்தியார் எங்களுக்கு படிக்கிறதுக்காக இது இதெல்லாம் எழுதி போட்டிருக்காரு, நண்பனுக்கு கடிதம் எழுதுறது அதே மாதிரி சில கதைகள் இதையெல்லாம் சொல்லி சொல்லி எங்களுக்கு எழுதி போட்டிருக்காரு, ஓனாயும் மாட்டுக்குட்டியும் அந்த மாதிரி சில கதைகள்லாம் எழுதி போட்டிருக்காரு ஆங்கிலத்திலேயே, அதெல்லாம் படிக்கிறோம். இது மாதிரியான கேள்வி தான் அந்த பள்ளிக்கூடத்தில் கேட்பாங்களாமா அப்படின்னு இப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு. அந்த குண்டா இருக்கிறவர், பேஷ் பேஷ், நல்லா படிங்க, நல்லா பதில் எழுதணும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, கிடச்சிடும் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாரு. இப்போ பசங்களுக்கு பயங்கர சந்தோஷம், பயங்கரமாக விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ அந்த பெரியவர் பேச ஆரம்பிக்கிறாரு, உங்களுக்கு தெரியாதே எங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை ஆசிரியர் இருக்காரே, அவ்வளவு தங்கமான மனுஷன், ரொம்ப படித்தவர், ரொம்ப படிச்சிருந்தாலும் பசங்களுக்கு எப்படியாவது சொல்லி தந்துடணும், எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு விடுமுறையில் கூட விடாமல் எப்படியாவது அது இதுன்னு எழுதி போட்டு எங்கள் பசங்களெல்லாம் படிக்க வச்சுக்கிட்டு எப்படியாவது மேலே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்துடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். யோசித்து பார்த்தா தகப்பனை விட அதிகமாக பாசம் காட்டுறது அவராக தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று. இப்போது அந்த ஹோட்டல் முதலாளியும் விடாமல் சொல்கிறாரு, ஆமாம் உண்மைதான், அப்புறம் வாத்தியார் இன்னொரு தகப்பன் தானே அப்படின்னு சொன்னோன்ன இதை கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க சுப்பிரமணியருக்கு உடம்பெல்லாம் அப்படி புல்லரிச்சு போயிடுது. எப்படி கிராமவாசிகள் அவர்களுடைய மனசுக்குள்ளே எப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வாத்தியாரையும் வாத்தியார் தொழிலையும் வச்சுருக்காங்க பாரு அப்படின்னு சுப்பிரமணியருக்கு மனசுக்குள்ளே தோண்டிட்டு அப்படி சில்லிட்டு போகுது. அப்படியே உட்காந்து புத்தகத்தை படிக்கிற மாதிரி இப்போ படிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் மனசு இவர்களுக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதுலையே தான் ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் போகுது, அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்காங்க. நேரம் போக போக தான் இறங்கக்கூடிய இடமும் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ பெரியவர் கேட்குறாரு, அப்புறம் நீங்கள் எங்கே பிரயாணம் அப்படின்னொன்னே, திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு போகிறேன், மதுரையில் ஒரு கல்யாணம், சரி அங்கே போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே திரும்ப வரணும் அப்படின்னு, அப்படியா அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இப்போ இவர்கள் இறங்கக்கூடிய அந்த கோவில்பட்டியில் இறங்கக்கூடிய ஸ்டேஷனும் வந்தாச்சு. இப்போ அந்த நாலு பசங்க பெரியவர் அப்புறம் சுப்பிரமணியரும் இறங்கிடுறாரு. இப்போ எல்லாருமே அந்த ஹோட்டல் முதலாளிகிட்டையும் அந்த அம்மாக்கிட்டையும் விடை வாங்கிட்டு வணக்கம் சொல்லிவிட்டு கீழே வந்து இறங்குறாங்க. சுப்பிரமணியர் தான் போகிறதுக்கு வண்டி ஏற்கனவே சொல்லியிருந்தார், அந்த வண்டி வரதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் அந்த பசங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த பசங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவர் போகிறதுக்கு வழி விட்டு அதுக்கப்புறமா பின்னாடி அந்த வண்டியை விட்டு அப்படியே இறங்குறாங்க அந்த பசங்க. அப்படியே முன்னாடி இறங்கி நிற்கிறப்போ அந்த பசங்களை சுப்பிரமணியர் பார்க்குறாரு. அவங்கள அந்த நாலு பசங்களையும் பெரியவரையும் கூப்பிட்டு போகிறதுக்காக நைட்டு நேரம் டியூட்டி இருக்கக்கூடிய பகலில் அன்றைக்கி சும்மா இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனுடைய போர்ட்டர் வந்து கூப்பிட்டுக்கிறாரு. கூப்பிட்டுட்டு வாங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பயங்கர உபசரணையோடு, இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் போகிறோம், அட்மிஷன் போடுறோம், நிச்சயமாக பசங்களுக்கு கிடச்சிரும், கிடச்சதுக்கப்புறமா இன்றைக்கி ராத்திரி வீட்டிலிருந்து சாப்பிட்டுட்டு நாளை காலை தான் எல்லோரும் போகணும் அப்படின்னு பயங்கர உபசரணையோடு இப்போ இவர் பேசுகிறாரு. பேசணும்னு சுப்பிரமணியருக்கு தோணுது, என்னையா அது இப்படி உலகமே அன்பால் சூழப்பட்டதாக இருக்கே, அந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு 20 நிமிஷம் பிரயாணத்தில் எனக்கு எவ்வளவு பெரிய கொடுப்பனை இருந்தது. அந்த ஹோட்டல் முதலாளி என்ன சொல்கிறாரு, தான் படித்ததே இல்லை, நான் ரெண்டாவது படிச்சிருந்தாலும் இத்தனை பேர சாப்பிட வச்சு இப்படி ஒரு கடையை நடத்தி சமுதாயத்திற்கு உருப்படியாக இருக்கக்கூடியவனாக இருக்கணும்னு அவர் யோசிக்கிறாரு. இந்த பெரியவர் என்ன, தன்னோட பேரன் இல்லாமல் தான் பேரன் கூட படிக்கிற மிச்சம் 3 பேரையும் எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்துறணும்னு இப்படி அலைய அலைகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் எப்படிப்பட்டவராக இருக்காரு, எப்படியாவது தன்னுடைய பசங்களை மேலே 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 அப்படின்னு எப்படியாவது ஏணியாக இருந்து மேலே கொண்டு போயிடணும்னு யோசிக்கிறாரு. 20 வருஷ பாடத்தில் படிக்க முடியாததை ஒரு 20 நிமிஷம் நேரத்தில் கொடுக்கக்கூடிய இந்த ரயில் பயணம் கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளே அந்த குமாரபுரத்தினுடைய ஸ்டேஷன், குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த வேப்பம்பூவினுடைய மனம் இன்னும் மனதில் அப்படியே தங்கி இருக்கிற மாதிரி அவருக்கு தோணிக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த போர்ட்டர் புதுசாக வந்தவர் பெரியவரையும் நாலு பசங்களையும் கூப்பிட்டு போகிறது அப்படி அந்த பசங்க போய் திரும்புகிற வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர்கள் போயிடுறாங்க, போனதுக்கப்புறம் இவரும் கிளம்பி போயிடுறாரு. அந்த நாலு பசங்களும் பெரியவரும் அந்த போர்ட்டரனுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் காஃபி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, இல்லை இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு கொடுத்ததை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு, சரி பள்ளிக்கூடத்துக்கு கொஞ்சம் நேரத்தை கிளம்பலாம் அப்படின்னு 10-11 மணிக்கெலாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே போனோன்னே நிறைய எப்பயும் இயங்குகிற மாதிரி பள்ளிக்கூடம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அவர்கள் எல்லாம் அந்த பெரியவரையும் நாலு பசங்களையும் ஒரு இடத்துல இருக்க சொல்லிவிட்டு, போர்ட்டர் மட்டும் நான் எங்கே தலைமை ஆசிரியர் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு தலைமை ஆசிரியர்கிட்ட
கேட்டு இப்படி இங்கே இடைச்சவல்லிருந்து நான்கு பசங்கள் ஆறாவதுலேருந்து ஏழாவது படிக்கிறதுக்காக சேர்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னொரு ஆசிரியரை கூப்பிட்டு, ஏற்கனவே இவர் தலைமை ஆசிரியர் கேள்வித்தாளெலாம் சரியாக எடுத்து வச்சுருக்காரு தேவையானது எல்லாம், அப்போ அந்த கேள்வித்தாளெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நான்கு பசங்கள் வந்திருக்காங்க தேர்வு நடத்திடுங்க அப்படின்னு சொன்னோன்ன, இப்போ அங்கே போய் அந்த நான்கு பசங்களையும் ஒரு அறைக்கு கூப்பிட்டு போய் தனித்தனியாக உட்கார வைக்கப்படுது, கேள்வித்தாள்கள் கொடுக்கப்படுது, தொடர்ந்து கேள்விகள் கேட்கப்படுது, அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் எழுதிட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்துடுறாங்க. இப்போ பெரியவர் வெளியே இருக்கக்கூடிய புளிய மரத்துக்கு கீழே அப்படியே காத்துக்கிட்டே இருக்காரு, நேரம் போய்கிட்டே இருக்கு. 12 மணி இடைவெளி, உடவு இடைவெளியில் எல்லா பசங்களும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஏற்கனவே பரீட்சை எழுதின பசங்களும் பரீட்சையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. பரீட்சையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பெரியவர் கேட்குறாரு, பரீட்சை எப்படி ஈஸியாக இருந்ததா அப்படின்னு கேட்டோன்னே இப்போ பசங்க சொல்கிறாங்க, பரீட்சை ரொம்ப ஈஸி, எப்படி எங்கள் வாத்தியார் அங்கே சொல்லி கொடுத்தாரோ, எங்கள் ஹெட்மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரோ அத்தனை கேள்வியும் அதே மாதிரியே வந்திருந்தது. கணக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இங்கிலீஷ்லாம் அப்படியே என்ன லெட்டர் எழுதி போட்டிருந்தாரோ, என்ன கதை எழுதி போட்டிருந்தாரோ அதை அப்படியே கேட்டாங்க. நாங்கள் எல்லாத்தையுமே சூப்பராக எழுதிட்டோமே அப்படின்னு போர்ட்டருக்கும் அங்கே பெரியவருக்கும் பயங்கர சந்தோஷம். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அப்போ நமக்கு அட்மிஷன் கிடச்சிரும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறாரு இப்போது அந்த போர்ட்டர், அந்த பெரியவர் சொல்கிறாரு, இதெல்லாம் அந்த மகராசனை சொல்லணும், அங்கே ஊரில் அந்த வாத்தியார் இருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நுணுக்கமாக இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து யோசிச்சு யோசிச்சு இந்த பசங்களுக்கு லீவில் உட்காந்து சொல்லி கொடுத்துருந்தா இந்த பசங்க வந்து இப்படி எழுதி பரீட்சையே ஈஸியாக இருக்கிற மாதிரி எழுதிட்டு வருவாங்க அப்படின்னு அந்த ஆசிரியரை திரும்பவும் நினச்சி அப்படி மனசெல்லாம் மகிழ்வு பரவ அப்படி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து சரி வாங்க அப்படின்னு இன்னொரு ஆசிரியர் மூலமாக அந்த நான்கு பசங்களும் பெரியவரும் போர்ட்டரும் தலைமை ஆசிரியர் அறைக்கு அழைக்கப்படுறாங்க. எப்படியாவது ரிசல்ட் நல்லபடியாக வந்துடும், பசங்களுக்கு அட்மிஷன் எப்படியாவது கிடைச்சணும் அப்படின்ட்டு நாலு பசங்க பெரியவர் போர்ட்டர் அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ள அறைக்குள்ளே போனேன்ன தலைமை ஆசிரியர் அறைக்குள்ளே போனேன்ன போர்ட்டர் முதல்ல வணக்கம் சொல்கிறாரு. பெரியவரும் வணக்கம் சொல்கிறதுக்காக கையெடுத்து இப்படி கும்பிட போகிறாரு. என்னமோ தெரியல, அவருக்கு கையெல்லாம் நடுங்குது, அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போது அங்கே கூட வந்த போர்ட்டர் சொல்கிறாரு, இவர் தான் தலைமை ஆசிரியர் கும்பிட்டுக்குங்க அப்படின்னு சொன்னேன்னே இப்போது சுயநினைவோடு வந்து திரும்பவும் கும்பிட்டுக்கிறாரு. கும்பிட்டுட்டு பார்க்குறாரு, அவர் யார் அப்படின்னா இவர்களினுடைய ரயில் பயணத்தில் கூட வந்த அந்த மாஸ்டரை நண்பராக வந்த அதே சுப்புராம் ஐயர் தான். அதே க்ளோஸ் கோட்டு போட்டுக்கிட்டு பூட்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே அங்கே உட்காந்துருக்காரு. பார்த்தோன்னா பசங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆமாம் இல்லை, நம்ம ரயில் பயணத்தில் பார்த்த அவரே தானே அப்படின்னு பயங்கர சந்தோஷம். இப்போ தான் புரியுது, நம்ம ரயில் பயணத்தில் என்ன படிச்சுக்கிட்டு இருந்தோம், என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே இவருக்கு தெரியும்ல. அப்போ கேள்விகள் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சு நமக்கு எவ்வளவு ஈஸியாக எப்படி நடந்துருச்சுப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே இதை வார்த்தையாக சொல்லாமல் உணர்வு பெருகி அப்படியே கண்ணெல்லாம் பொங்கி உணர்வில் கிட்டத்தட்ட அழுகிற மாதிரி ஆனந்தத்தால் அழுகக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க பசங்க. இப்போ அவர் எதுவுமே சொல்லாமல் என்ன கேள்வியெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்னு லேசாக அவர் நமட்டு சிரிப்பு சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பின் பின்னாடி இருக்கக்கூடிய அன்பை, அந்த சிரிப்பின் பின்னாடி இருக்கக்கூடிய அழகை அப்படி முழுவதுமாக உணர்ந்து கொண்டு பெரியவரும் ஆமாமா நல்லா பசங்க எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாலு பேரையும் வரிசையாக பேர் கேட்குறாரு. சீனிவாசன் தொடங்கி அப்படியே ஒவ்வொருத்தராக தங்களுடைய பேரை சொல்கிறாங்க. நாலு பேரும் பாஸ், நாலு பேருக்கும் அட்மிஷன் கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னேன்ன திரும்பவும் சந்தோஷத்தில் அப்படியே ரெண்டு நாலு பேரும் எல்லோருமே கையெடுத்து கும்பிடுறாங்க. இப்படி நடந்ததுக்கப்புறமா இப்போ சுப்பிரமணியர் லேசாக பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த கிராமத்தில் ஒரு வாத்தியார் இருக்காரே, அவர் மட்டும் தகப்ப இல்லை, பட்டணத்தில் இருக்கிற எங்களை மாதிரியான இருக்கிற வாத்தியாரும் தகப்ப மாதிரி தான் பார்த்துக்குமோ, சரிதானே பெரியவரே அப்படின்னு கேட்டேன்ன அந்த கிராமத்திற்கே உரிய வாசையோட அவரும், நீங்கள் சொல்கிறது தப்பாக இருக்குமா, சரிதாங்க அப்படின்னு அவரும் திரும்பவும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிருது அவர்களுக்கு. உணர்வு பெருக்க மேலிட்டுருது. அப்படி சொன்னேன்னா சரி போய் அட்மிஷனை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா சுப்பிரமணியர் இப்படி மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு, இந்த கிராம மக்களிடமிருந்து அல்லது அந்த குமாரபுரம் ஸ்டேஷனிலிருந்து அந்த ஊர் மக்களிடமிருந்து இப்படி சூழலிருந்து கற்றுக்கிறத விடையா இங்கே வந்து நிறைய அந்த பசங்க கற்றுக்கிற போகிறாங்க. அந்த குமாரபுரம் ஸ்டேஷன் உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் தான் அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது என்னுடைய அன்பானவர்களே. இந்த கதையினுடைய ஓட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எப்படிப்பட்ட ஆசிரியர்கள், எப்படிப்பட்ட நிகழ்வு, எப்படிப்பட்ட தாராளமான மனம் இருக்கக்கூடிய அன்பால் நிரம்பி வெளியக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வெம்மையாக இருக்கக்கூடிய அந்த கரிசல் மண்ணிலிருந்து, ஒரு வேப்பம்பூ மனத்தோடு இருக்கக்கூடிய வேப்ப மரத்திலிருந்து அதே குணமுடைய அப்படியாக
மிகவும் வறட்சியாக இருக்கக்கூடிய அந்த சூழலிலிருந்து வந்த மனிதர்களிடமிருந்து சுரக்கக்கூடிய அன்பினை வெளிச்சமிட்டு காட்டக்கூடிய கதையாக இருக்குது. அதையும் தாண்டி கல்வி பற்றிய அவசியத்தை உணர்ந்தவர்களாக, கல்விக்காக தன்னுடைய விடுமுறையை விட்டுட்டு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக எப்படி எல்லோரும் உயர்ந்து போய் நிற்கிறார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சபடி இல்லை அப்படின்னு, அந்த ஊரில் இருக்கிற ஆசிரியராக இருக்கட்டும் இல்லது அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அட்மிஷன் எப்படியாவது கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சுப்பிரமணியராக இருக்கட்டும், யாரோ நம்ம ஊர்லேருந்து வந்துட்டாங்க படிக்கிறதுக்காக அவர்களை பார்த்துக்கணும்னு நினைக்கிற போர்ட்டராக இருக்கட்டும், இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அன்பை சொரிந்து இந்த கதையவே அன்பால் நிரப்பி இருக்கக்கூடிய எந்த கலப்படமும் இல்லாத அசலான மனிதர்களை பற்றின கதையாக இந்த கதை இருக்கிறது. எப்படியான கதையை கொடுத்த எழுத்தாளர் கு அழகிரிசாமி அவர்களுக்கு நன்றி பாராட்டி, இப்படியாய் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மேலான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.